வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய அணி இருக்கிற குரூப் டூவில் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டு பேருமே சிட்னியில் மத்தியானம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டத்தில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க 33 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருக்காங்க. இதனால் இப்போ யாருமே எதிர்பார்க்காத நம்ப முடியாத மிகப்பெரிய திருப்பங்கள் நம்ம இந்திய அணி இருக்கிற குரூப் டூ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இப்போ பாபர் அசாம் அவர் பேச வந்திருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாபர் அசாம் அவர் குறிப்பிட்டிருந்ததில் இந்திய அணியை இந்த T20 வேர்ல்டு கப்பில் எங்களால் வீழ்த்த முடியாமல் போயிருச்சு, ஆனால் இந்திய அணி தோற்று போயிருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள இப்போ இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் நாங்கள் வீழ்த்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பாபர் அசாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ 3வது இடத்துக்கு முன்னேறியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை விட ரன் ரேட்டில் நாங்கள் நல்ல உச்சத்தில் இருக்கிறோம். மேலும் அடுத்த ஆட்டத்திலையும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு புள்ளி பட்டியலில் இந்திய அணியை விட மேலே வந்து கண்டிப்பாக காட்டுவோம். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் செமிஃபைனல் தகுதி பெறது பெறாமல் போகிறது கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி இப்போ பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருந்த சவுத் ஆப்பிரிக்க அணியை அவங்க வீழ்த்தினது மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் புள்ளி பட்டியலில் நம்ம இந்திய அணியை விட ரன் ரேட்டில் பாகிஸ்தான் அணி அவங்க அதிகமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை சர்ச்சையான முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாபர் அசாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.